10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைனை ரஷ்யா தகர்த்ததாக உக்ரைன் மற்றும் உலக நாடுகள் குற்றம் சாட்டிய நிலையில், இந்த பைப்லைனை தகர்த்தது உக்ரைன் தான் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன் என்பது ரஷ்யாவின் வைபக் நகரில் இருந்து ஜெர்மனியின் ஜிரைஃபால் நகருக்கு இயற்கை எரிவாயு கொண்டு செல்லும் ராட்சத குழாய் அமைப்பாகும். இதன் மூலம் பல ஐரோப்பிய நாடுகள் பயனடைந்து வருகின்றன. 2022 செப்டம்பர் 26 நார்ட் ஸ்ட்ரீம் குழாய்கள் தகர்க்கப்பட்டன. இதற்கு ரஷ்யாவே காரணம் என்று உக்ரைன் மற்றும் பல நாடுகள் குற்றம் சாட்டின. இப்போது இந்த குழாய் அமைப்பை தகர்த்தது உக்ரைன் தான் என்ற தகவலை த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டுள்ளது. இது குறித்து த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டுள்ள செய்தியில், நார்ட் ஸ்ட்ரீம் குழாய் அமைப்பை தகர்த்தது உக்ரைன் தான், இதற்காக உக்ரைன் சுமார் 25 கோடி ரூபாயை செலவிட்டுள்ளது. இந்த தகர்ப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டாம் என உக்ரைனுக்கு அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA அறிவுறுத்தியது. ஆனால் இந்த ஆலோசனையை உக்ரைன் கேட்கவில்லை. இதனால் 80 கோடி கனமீட்டர் கொள்ளளவுடைய இயற்கை எரிவாயு வீணானது. இது டென்மார்க் நாட்டின் 3 மாதங்களுக்கு தேவையான எரிவாயுவின் அளவாகும். ரஷ்யாவை உலக நாடுகள் விமர்சிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் அமெரிக்கா இருந்ததால் நார்ட் ஸ்ட்ரீம் குழாய்களை தகர்த்தது உக்ரைன் தான் என்பதை அமெரிக்கா பொதுவெளியில் கூறவில்லை என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது.